கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்றது அதில் திமுக பதிமூன்று வாக்குகளும் அதிமுக பதினோரு வாக்குகளும் பெற்றனர் பதிமூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற சுகுணா சங்கருக்கு திமுக கூட்டணி கட்சி தொண்டர்கள் பட்டாசு விழித்து வானவேடிக்கை முழங்க இனிப்புகள் வழங்கி சால்வை இணைவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களிடம் வாழ்த்துக்கள் பெற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காயம்பட்டு ஊராட்சியில் பழைய கட்டிடத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் இயங்கி வந்த நிலையில் தற்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் துணைவன் முன்னிலையில் செங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கிரி ஏற்றி திறந்து வைத்தார் பின்னர் அப்பகுதியில் மரக்கன்றுகளை சட்டமன்ற உறுப்பினர் நடவு செய்தார் மேலும் அரசு மூலம் ஏழை எளியோருக்கு வழங்கப்படும் இலவச பசுமை வீடு திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளுக்கு வழங்கினார் திருச்சி திண்டுக்கல் சாலையில் உள்ள கோரையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி நகர் சண்முகநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் வீடுகள் சூழ்ந்துள்ளது இதேபோல் உயக்கொண்டான் வாய்க்காலில் லேசான உடைப்பு ஏற்பட்டதால் குழுமணி சாலையில் உள்ள அரவிந்த் நகர் அருள்நகர் செல்வம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஐநூற்றுக்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதால் மூன்றாவது நாளாக இப்பகுதிகளில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் கடல் பகுதியில் காற்று இல்லாமல் மழையும் இல்லாமல் இருப்பதால் கரை திரும்பாமல் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலில் இருந்தே வெயில் அடித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு வாரம் போனோம் ஆனா வந்து ஒரே மழையும் போனோம் எந்த இல்லை இன்றைக்கி வெயில் அடிச்சிட்ருக்கு உள்ள கடலாம் நல்லா தெளிவாக இருக்குது எந்த அலையும் கிடையாது கனா காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் அவர்கள் மாநகராட்சிக்குட்பட்ட பதினோராவது வட்டத்தில் அமைந்துள்ள நேரு நூலக கட்டிடத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பது லட்சம் ரூபாயும் பொது நிதியிலிருந்து முப்பது லட்சம் ரூபாயும் என மொத்தமாக அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படவுள்ள நூலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி கட்டிடப் பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வின்போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் லட்சுமி மாநகராட்சி பொறியாளர் கணேசன் திமுக நகர செயலாளா் சன் பிராண்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் அரியலூர் மாவட்டம் செந்திரி அருகே உள்ள ராயபுரம் கிராமத்தில் பெரிய ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியை நம்பி சுற்றுவட்டார நான்கு கிராம மக்கள் தங்களது நிலத்தில் பயிரிட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஏரியானது தூர்வாரப்படாமல் விவசாயிகள் நிலத்திற்கு சமமான ஆழத்தில் உள்ளதால் ஒவ்வொரு முறையும் மிக விரைவில் நிரம்பிவிடும் அதனால் தற்பொழுது தொடர் மழையின் காரணமாக ஏரி நிரம்பி அதிலிருந்து நீர் வெளியேறி அருகில் உள்ள அரசு பள்ளிக்கூடங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனா் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள தெற்கு பிச்சாவரம் ஊராட்சிக்குட்பட்ட காடுபட்டி தெருவில் சுமார் ஐம்பது குடும்பங்கள் குடிசை வீடுகளில் வசித்து வரும் நிலையில் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக அவர்களின் வீடுகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் புகுந்துள்ளது இதனையடுத்து அவர்கள் தங்கு இடமின்றி தவித்து வருகிறார்கள் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நிவாரணம் வழங்கி தங்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனா் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா அலுவலகம் அருகில் வட்டாட்சியர் குடியிருப்பு உள்ளது இந்நிலையில் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு மேலாக மழை பெய்து வருவதால் விருதாச்சலம் வட்டாட்சியர் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்தது இதுபற்றி சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் நகராட்சி நிர்வாகம் மூலம் கழிவுநீர் வாய்க்கால் சரிவர தூர்வராப்படாத நிலையில் இதுபோன்று அரசு அதிகாரிகளின் குடியிருப்பிலேயே தண்ணீர் புகுந்திருப்பது வேதனை அளிக்கிறது என கூறினா் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மகாவிஷ்ணு நகரில் வசித்து வருபவர் ராதிகா இவர் நேற்று சென்னையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார் இந்நிலையில் இன்று காலை வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்துள்ளார் அப்போது வீட்டில் இருந்த ஆறு சவர நகை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒன்றரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்தது இதேபோல் அப்பகுதியில் மற்றொரு வீட்டிலும் நான்கு பேர் திருட முயற்சி செய்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுகுறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்களம் அருகே உள்ள ரெடியப்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாய்க்கு தண்ணீர் குடிக்க வந்த இரண்டு வயதிலுடைய பெண் புள்ளிமான் ஒன்றை அக்கிராமத்தில் உள்ள நான்கு நாய்கள் சேர்த்து கடித்து குத்திரியுள்ளது இந்நிலையில் நாய்களிடம் சிக்கித் தவித்து பழகாமிடந்த பெண் புள்ளிமானை ரெடியப்பட்டி கிராம மக்கள் மீட்டு ஆட்டோவில் ஏற்றி வந்து விழாத்துக்கிளம் வனசரகு அலுவலகத்துக்கு கொண்டு சென்றனர் இதனையடுத்து பெண் புள்ளிமான் பாதுகாப்பாக விழாத்துக்கிளம் வனத்துறையினரால் கோவில்பட்டி குறுமலை வனப்பகுதியில் விடப்பட்டது ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் ரெட்டி கூடம் அடுத்த ஆர் சர்க்கிள் பகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் உள்ள உண்டியலில் மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் ஆர் சர்க்கிள் பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ஏற்பாடு செய்தனர் இதனை அறியாமல் நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கோவில் முண்டியலை கடப்பாறையால் உடைத்தது மிகவும் சாதாரணமாக திருடி செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதுகுறித்து ரெட்டிகூடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி குப்பை குப்பைக்கிடங்கு சோலையார் அணைக்கு செல்லும் சாலையில் உள்ளது இந்நிலையில் பல மாதங்களாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின்படி இப்பகுதியில் கட்டணம் கட்டப்பட்டு வருவதால் வால்பாறை நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் இப்பகுதியில் கொட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் துண்ணாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் வால்பாறை நகர பகுதிக்கு சிறுத்தை புலி போன்ற வனவிலங்குகள் வருவதும் அதிகரித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு சாலையில் கொட்டப்படும் கழிவுகளை குப்பை கிடங்கில் உள் பகுதியில் கொட்ட நடவடிக்கை எடுக்கும்படி பொதுமக்கள் சமூக ல்கள்்கள்ா்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே மாநில எல்லையான ஜூஜுவாடி சோதனை சாவடி அமைத்துள்ளது இப்பகுதியில் மதுவிலக்க போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த வழியாக வந்த ஆந்திர மாநில பதவியன் கொண்ட காரை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அப்போது அந்த காருக்குள் எழுபதாயிரம் ரூபாய் மதிப்புடைய பாட்டல்கள் கடத்தப்பட்டு வந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மதுபாண்ட பாட்டல்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் காரை ஒட்டி வந்த சித்தூரை சேர்ந்த துளைசுராமன் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா் சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சிம்ரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பியது இந்நிலையில் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இரண்டாயிரம் கன அடி நீர் சீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் பிறகு தொடர்ந்து ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததாலும் இருபத்தி மூன்று அடி வரை நீரை தேக்கி வைத்த பிறகு மெல்ல மெல்ல உபரி நீரை திறந்துவிட அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நான்காம் தேதி நள்ளிரவு பெய்த கனமழையால் குப்புனூர் வழியாக ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முடக்கப்பட்டு கடந்த ஐந்து நாட்களாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் மலைப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவை சீரமைக்கும் பணிகளை சேலம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சிவ சண்முகராஜா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் சேலம் புறநகர் மாவட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் தையல் நாயகி மற்றும் அரசு அதிகாரிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கட்டியா கிராமத்தில் எல்லமாள்கின்ற மூதாட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து பாட்டின் இறுதி சடங்கு சென்னையில் இருந்து குடும்பத்தினருடன் வந்த பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவர் சந்தோஷ் கிராமத்தில் உள்ள நீர் ஓடைகள் நண்பர்களுடன் குடைக்க சென்றபோது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அருகிலிருந்த நண்பர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பத்து மணி நேர திருடலுக்குப் பின் சந்தோஷின் சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி வட்டம் சேவூர் கிராமத்தில் தற்போது பெய்து வரும் பருவமழையின் காரணத்தால் அங்கு உள்ள ஆதி திராவிடர் வசிக்கும் அனைத்து தெருக்களிலும் மழைநீர் சூழ்ந்து பனிரண்டு வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது கடந்த மூன்று நாட்களாக கைக்குழந்தைகளுடன் வீட்டின் உட்காரக்கூட இடமில்லாமல் கட்டில் நாற்காலி போன்ற பொருட்களில் அமர்ந்து தூக்கம் இல்லாமல் சமைக்க இடமில்லாமலும் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் ரவிக்குமார் மற்றும் திட்டக்குடி வட்டாட்சியர் நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருக்கு தகவல் கொடுத்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான கணேசன் சேவூர் கிராமத்துக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்டமாக அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டார் அதன்படி சேவூர் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த திருநங்கை ராதிகாவிற்கு கடந்த ஆறாம் தேதி சிறந்த சமூக சேவைக்கான முனைவர் பட்டத்தை சர்வதேச செயின்ட் ஆண்ட்ரூஸ் ரேயல் பல்கலைக்கழகம் சார்பாக அமைச்சர் அன்பரசன் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட பெரிய வீட்டு திருநங்கைகள் சங்கம் சார்பாக டாக்டர் பட்டம் பெற்ற ராதிகாவுக்கு பாராட்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஈரோடு சேலம் நாமக்கல் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்று முனைவர் பட்டம் பெற்ற ராதிகாவுக்கு பொன்னார் எனக்கு நான் ஒரு திருநங்கையா பிறந்து நான் கம்மியா தான் படித்தேன் ரொம்ப ஜாஸ்தி படிக்கல இருந்தா கூட நான் ஏதோ நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்களுக்கும் எங்க சமூகத்தினருக்கும் தெரிஞ்சதுனால என்னை தேர்ந்தெடுத்து சென்னையில அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க இந்த இப்போ ஆட்சியில் இருக்கிற மினிஸ்டர் அன்பரசன் அன்பரசன் ஐயா அவர்கள் கையில தான் நான் வாங்கினேன் சென்னை பாடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவருக்கும் ராஜலட்சுமி என்பவருக்கும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆன நிலையில் ராஜலட்சுமி எட்டு மாத கர்ப்பிணியாக உள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் பிரசவத்திற்காக அம்பத்தூரில் உள்ள பிரபல ஸ்டேட் போர்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து திடீரென ராஜலட்சுமி மாயமானார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது கணவர் உதயகுமார் திருமலை வயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மாயமான ராஜலட்சுமியை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தனியார் நூற்பாலையில் பணிபுரியும் வேலையாட்களை அவர்களது வீட்டில் விட்டுவிட்டு சத்தியமங்கலத்திலிருந்து பவானிசாகர் நோக்கி மினி வேன் சென்று கொண்டிருந்தது அப்போது ஐயன் சாலை அருகே வந்தபோது வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை எழுந்து சாலையோரம் அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த வேனில் பயணித்த ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினா் தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வந்த சத்தியமங்கலம் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த உத்தப்ப நாயக்கனூர் பகுதியில் பாப்பாப்பட்டி வரை செல்லும் கால்வாய் பகுதிகளையும் மற்றும் முஸ்லம்பட்டிக்கு செல்லும் கால்வாய் பகுதிகளையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார் இதனிடையே இப்பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று ஐம்பத்தி எட்டு கால்வாய் பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சீர்காழி அருகே வாசல் மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அரிப்பு ஏற்பட்டு கடகு மாறம் ஒன்றாக சேர்ந்துள்ளது இதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர் இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஐந்து லட்சம் ரூபாயில் தங்களது சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கடல் அரிப்பை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனா் கடல் அரிப்பை தடுப்பதற்கு கடற்கரையோர பகுதிகளில் சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கருங்கற்களை கொட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் அரிப்பை சரி செய்ய வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருமலை மீனவர் கிராமத்தில் அதுக்கு அருகாமையில கடல் அரிப்பு ஏற்பட்டு அந்த முகத்துவார பணி மிகவும் ஆழமாக குறுகி ஓடுறதுனால கடல் அரிப்பு ஏற்பட்டது மக்கள் செய்யணும் கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதிகளில் உள்ள சேலம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலை சபை பேருந்து நிலையம் அருகே தண்ணீர் சூழ்ந்துள்ளது வடலூர் நகராட்சி நிர்வாகம் மழைநீர் அதிகம் தேங்கும் போது ஜெய்சிபி இயந்திரங்கள் மூலம் பள்ளம் தோண்டி மழைநீரை வருடம் வருடம் அகற்றி வருகிறது ஆனால் மழைநீர் முற்றிலும் தேங்காமல் இருக்க நிரந்தர தீர்வு வேண்டி பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் மேலும் வடலூர் நகராட்சி இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் துறை இதன் மீது கவனம் செலுத்தி இனி வரும் மழை காலங்களில் இதுபோன்று மழைநீர் தேங்காமல் இருக்கவும் பொதுமக்கள் சாலையை போது விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்கவும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டத்திற்கு உட்பட்ட குழுமூர் ஆனைவாரி ஒடையில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஆனைவாரி ஓடையில் செல்லக்கூடிய விளநீரை வேடிக்கை பார்க்கும் வகையில் தற்போது ஓடையின் இருபுறங்களிலும் அரிய பொருட்கள் படிமங்கள் போல இருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து கடல்வாழ் உயிரினங்கள் தோற்றங்கள் படிமங்களாக இருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்த இளைஞர்கள் அதனை ஒன்றாக சேகரித்தனர் மேலும் கண்டெடுக்கப்பட்டுள்ள அரிய படிமங்கள் குறித்தும் அதனுடைய காலம் வயது எந்த உயிரினத்தின் படிமம் என துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் இளைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மழை பெஞ்சதுனால நாங்கள் தண்ணியெல்லாம் பார்க்குறதுலாம் சொல்லிட்டு ஓடைக்கு வந்தோம் ஓடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரை இப்போதான் புதுசாக போட்டிருக்காங்க ஸோ அதனால் ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு தண்ணி போக போக அரிச்சு ஒரு வித்தியாசமான வெள்ள வெள்ள படிமங்களாக இருந்துச்சு இது என்னடா புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களாம் போயிட்டு பசங்களை போய் பார்க்குறோம் பார்க்குறப்ப தெரிஞ்சுது நட்சத்திரம் மின் பதிச்சிக்கப்பட்ட ஒரு கல் சென்னை செங்குன்றம் அடுத்த நாரவாரிக்குப்பம் பேரூராட்சியில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குற குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் செங்குன்றம் பேரூர் கழக செயலாளர் ராஜேந்திரன் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் விப்ரோ நாராயணன் இரா பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனா்